பசியின்மையை போக்கும் இஞ்சி சாறு எடுக்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. ரெண்டு துண்டு இஞ்சி மிக்சி ஜாரில் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி சாறு உடம்புக்கு ரொம்ப நல்லது, சீக்கிரம் சளியெல்லாம் கூட பிடிக்காது. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா மையை அரைச்சாச்சு. மிக்ஸி ஜார் மூடியெல்லாம் நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். 3 நேரம் தண்ணி ஊற்றி நல்லா சாறு புழிஞ்சி எடுத்துக்கலாம். வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அந்த கிழமைங்களில் கை மருந்து எடுத்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. காலையில் பால் காஃபி குடிச்சிட்டு காலைல டிஃபனுக்கு முன்னுக்குட்டி கை மருந்து எடுக்கணும். நல்லா 3 நேரம் தண்ணி ஊற்றி நல்லா இஞ்சி சாறு எடுத்தாச்சு. பாருங்க, இஞ்சி சாறு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். பசிக்கவே இல்லை, ஒரு மாதிரி வயிறு மந்தமாக இருக்குங்கிறவங்க இந்த இஞ்சி சாறில் 2 கல் உப்பு கல் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தனியாக அது ஒரு கிண்ணத்தில் வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கீழே எவ்வளோ மண்டி வந்திருக்குன்னுட்டு. அதை குடிக்கக்கூடாது, குடலில் ஒட்டிடுன்னு சொல்லுவாங்க. அதை தூர ஊற்றிடலாம். பெரியவங்கன்னா இதை இப்படியே குடிச்சிக்கலாம். காட்டமாக இருக்குனா மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் என் பிள்ளைகளுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்ந்து அப்படி கலந்து கொடுப்பேன். 3 சொட்டு கீழே விட்டு கிளக்காமல் நின்று குடிக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ராதிகாஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.